கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, அறிமுகம் செய்த அந்திரேயா. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். பின்பு அவனை இயேசுவிடம் கூட்டி கொண்டு வந்தான். யோவான் 1:41-42. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பணியை முதலில் நாம் நமது வீட்டிலே துவங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நமது வீட்டில் சாட்சியாக இருந்தால் மாத்திரமே பிற இடங்களிலும் சாட்சியாக வாழ முடியும். வேதத்தில் ஆண்டவரின் சீடர்களில் ஒருவனான பரிசுத்த அந்திரேயா நமக்கு சிறந்ததொரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இறைவன் அருளும் இந்த மேலான சமாதானத்தை பெற்றிராத நம் சகோதர சகோதரிகள், நமது பெற்றோர், நமது வீட்டில் உள்ள உறவினர்கள் போன்றவர்கள் ஆண்டவர் அருளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாமே ஒரு கருவியாக செயல்பட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் செயல்படுமோமானால் கர்த்தர் அதற்கேற்ற பலனை ஏற்ற வேளையில் நமக்கு அருளி செய்வார். ஒரு நாளில் கர்த்தர் காயினிடம், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்ட வேளையில், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று ஒரு பொறுப்பற்ற பதிலை கூறியதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தான் நம் சகோதரர்களுக்கு காவலாளிகள், நம் குடும்பத்தின் அங்கத்தினருக்கு காவலாளிகள், அவர்களின் வெளியேறு பெற்ற ஆத்துமாக்களுக்கு பொறுப்பாளிகள். அவர்கள் தேவனிடம் சமாதானம் அடையாமல் நித்தியமான நரக வேதனையை அடைவார்கள் என்றால் நாம் நமது கடமையில் தவறி இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். யோசேப்பு தன் சகோதரர்கள் தேவனிடத்தில் திரும்ப எவ்வளவாய் பொறுப்புடன் செயல்பட்டார். பிலிப்பு நாத்தான்வேலை எந்த அளவு ஆத்ம பாரத்தோடு இயேசுவண்டை வழிநடத்தினார். நாகமானின் வேலைக்காரி எவ்வளவு கரிசனையோடு நாகமானின் குஷ்டம் நீங்கி அவன் தேவனை காண வகை செய்தாள். இயேசு இரட்சகர் சொன்ன ஐஸ்வர்யவான் லாசரு அந்த உவமை சம்பவத்தில் அந்த செல்வந்தன் தன் பாதாளத்தில் வேதனைப்படும் போதுதான் அவன் தன் சகோதரர் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்ததான உணர்வு அவனுக்கு வந்தது. அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்திற்கு வராதபடி லாசருவை அனுப்பும்படி அந்த ஐஸ்வர்யவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் காலம் கடந்துவிட்டது. ஆகவே அவனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, காலம் கடந்து போன பின்பு கதறி அழுவதில் பயன் ஒன்றும் இல்லை. நம் சகோதர சகோதரிகள் மற்றும் நம் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் இந்த மேலான தேவ அன்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நாமே பொறுப்பாளிகள் என்பதை உணர வேண்டும். பொறுப்போடு செயல்படுவோம். தேவன் இலவசமாய் கொடுக்கும் இந்த மேலான சமாதானத்தை நம் குடும்பத்தினர் அனைவரும் பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரும் ஒரு கருவியாக செயல்படுவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உமது சீடர்களில் அந்திரேயா கர்த்தாவே ஆண்டவரே அறிமுகப்படுத்தும் பணியை செய்தான் என்று பார்க்கிறோம். முதலாவது தன் சொந்த குடும்பத்திற்கு உம்மை அறிமுகம் செய்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படியா எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள், உற்றார், சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் காவலாளிகள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்மை அறிமுகம் செய்யும் பணியை முதலாவது குடும்பத்தில் செய்யும் கிருபைகளை கொடுத்து வழிநடத்தியர்களும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உம்மை அறிமுகம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றியர்களும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, காலம் கடந்து போன பின்பு கதறி அழுவதில் பயன் ஒன்றும் இல்லை. இன்றே நாம் ஒவ்வொருவரும் ஒரு கருவியாய் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.